வேற லெவல் படம், ஸ்பீச்லெஸ் அப்படி. தனுஷோட என்ட்ரிலாம் பக்காவா இருந்ததுங்க, தோட்டா பாஞ்சிச்சு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்கா சக்கி, இன்டர்வல் சீன் மாஸ் தலைவா, இன்டர்வல் சீன் தான் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க. எதை எதிர்பார்த்து வரலாம் படத்துல? கண்டிப்பா இங்கே இல்லையா சூப்பர் ஸ்டார் போட்டு சொல்லுங்க. இதை பார்த்தா டைட்டில் வந்து இல்லையா சூப்பர் ஸ்டார் போட்டா போதும். அது மட்டும் இல்லையா சூப்பர் ஸ்டார், இல்லையா சூப்பர் ஸ்டார், இல்லையா சூப்பர் ஸ்டார். கௌதம் மேனன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி தான். நல்லா இருக்கு, எப்படி ரொமான்ஸ்லாம் இருக்கா? நல்லா, ஐயோ அதெல்லாம் வார லெவல். அதெல்லாம் வந்து பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த ரொமான்டிக் கப்பிள்ஸ்க்கு பிடிக்கும். எங்களை மாதிரி மொரட்டு சிங்கிள்கெல்லாம் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங். மொரட்டு சிங்கிள் ஃபஸ்ட் ஆஃப்க்கு கொஞ்சம் தூங்கிருங்க, இல்லை யாரோ கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிருங்க. செகண்ட் ஆஃப் வந்து ஐயோ எங்கள் அம்மா அடிப்பாங்க. நம்ம தலைவர் ப்ரோ, என் தலைவர் வேற லெவல். ரொமான்ஸ் செம்மையாக இருந்தது படம், லவ் தான். ரெண்டு ஆஃப்மே நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் தான் செம்ம. மருவத்தை பாட்டு வேற லெவல். ஹாய், ஹலோ, வெல்கம் கிங்ஹிச் டிவி. நான் மெலோதுரை. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் வருமா வராதா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த தோட்டா பாயுமா பாயாதா அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நேரத்தில் நம்ம கௌதமேனன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு மத்திகளில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது தனுஷ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். எவ்வளோ நேரம் படம்? 2.5 hours போச்சு. 2.5 hours உட்கார முடியுதா? செம்மையாக இருந்துச்சுண்ணா, சான்ஸே இல்லை. படம் நான் ரொம்ப நேரம்லாம் இருக்கு இழுக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இதாக இருக்குது. கம்பேர் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒரு போயட்ரி மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. தலை ஸ்ரீராம் சம்மத்தலை ஸ்ரீராம் சரியான நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, தரமாக தான் இருந்துச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. வாஸ் ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கும் படம், சூப்பராக இருக்கும். செம்ம வேறு லெவல் ப்ரோ படம். தனுஷ் தனுஷ் நான் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம ஸ்டைலாக இருக்காரு பக்கா. பெரிய ஸ்டோரின்றாங்க, ஸ்டோரி பெருசாக இருக்குது ப்ரோ. பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து செம்ம ஒரு ரொமான்ஸ் இது மாதிரி பார்த்ததே இல்லை ப்ரோ. தனுஷ் ரொம்ப செம்மையாக இருக்கும் ரொமான்ஸு. அதுக்கு வந்து கௌதம் மோசன் வந்து அவர் ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் எல்லாமே செம்மையாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி இருக்குது ப்ரோ. வினய் தாண்டி ப்ரோ அது மாதிரி தான் இருக்கும். வினய் தாண்டி ஒரு மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். பார்க்க முடியல, கம்மிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். ட்விஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். அவர் வந்து ஒரு வேர்ஸ்ட் ஸ்டைல் ஆக்டர், அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். அசுரன் மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது, பீஸ்ட் மோட்ல வந்திருக்கு. கௌதமேனன் சரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்வார், ஒரு ஹீரோட நரேட்டிவ் பேக்ரவுண்டோட. ஸோ அதே ஒரு டச் இந்த படத்துலையும் வினய் தாண்டி இஸ் அண்ட் அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. நம்மளுக்கு வந்து இது ஒரு லவ் ஸ்டோரின்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொமான்ஸ் இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆக்ஷன் இமோஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க.
படம் நல்லா இருக்கணும், நியூ கான்செப்ட் நல்லா இருக்கும். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நார்மலாக கேட்டது மட்டும்தான் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கும், லென்த்தாக போதும் இல்லை, கொஞ்சம் உத்து கவனிச்சா புரியும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். ரொமான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சிங்கிள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிக்கணும்ல, அதை மட்டும். ஆனால் ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு. மேட்டரில் தான் படமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாச்சு, செகண்ட் ஆஃப் லான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொமான்ஸ் ஆச்சு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக மாஸ் ஆச்சு. மறுவார்த்தை சாங் வேற லெவல். மறுவார்த்தை பாட்டுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. தியேட்டர் ஆடியன்ஸே படம் சூப்பர். ஜிவிஎம் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக காலேஜ் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு இது. ரொமான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. தலைவன் பக்கா எப்படி இந்த சசிகுமார் அவங்களாம் நல்லா இருந்துச்சு. இருந்தால் மேகா ஆகாஷ் தலைவன் தான் ரூலிங் த ஸ்க்ரீன். அது போக ஜிவிஎம் நடிக்கலைன்னா கூட ஜிவிஎம் தான் அதில் நடிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஓகே, தனுஷோட ஆக்டிங் தலைவன் சொல்லவே தேவையில்ல. ஆஸ்கார் எப்போ வரும் தான் வெயிட்டிங். நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கு. எப்போ வந்தாலும் தலைவன் தலைவன் தான். தங்கத்துக்கு எப்பயுமே குறையாது. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது ப்ரோ. சம லவ் சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் சீனு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக பிரதருக்காக லவ் த்ரில்லிங் ஃபைட் எல்லாமே இருக்குது. படம் நல்லா இருக்குது, செம்ம ஆக்ஷன். படம் சூப்பர் ப்ரோ. ஓகே, படம் சூப்பராக இருக்கு, படம் சூப்பர். சாங்காகவே பத்து பத்து பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். வேறு லெவலாக இருக்குது, மஜா. ஒரு மூன்றரை மணி நேரம் போன மாதிரியே தெரியல. அடுத்து என்ன அடுத்து என்ன படம், மூன்றரை மணி நேரம் ரெண்டுமே செம்மையாக இருக்குது. அடுத்து என்ன நடக்கும் பார்த்துட்டே தான் இருக்கும் தோணுது. லவ் போய் ஆக்ஷனு அடுத்து ரொமான்டிக் அப்படி போயிட்டே இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, மஜாவாக இருக்குது. சான்ஸ்லெஸ் ப்ரோ, ஒன்றும் சொல்ல வார்த்தை இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா மறு வார்த்தை பேசாதே சாங் விஷுவல் நினைச்சீரா ப்ரோ, வேறு லெவல், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. 2019 லாஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் நல்லா பாஞ்சிருக்கு படம், சூப்பராக இருந்துச்சு. நாலு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சரியான வருத்தான படம், சூப்பர் ப்ரோ, வேற லெவல், சமையல் தான். தனுஷ்காகவே பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல் படம். அம்மா மச்சா வேற லெவல், வெறித்தனம் ப்ரோ, வேற லெவல் படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, தனுஷ் சூப்பராக இருக்கார் படத்தில். சூப்பர் மூவி ப்ரோ, உண்மையிலே சான்ஸ் இல்லை, செம மூவி. தனுஷ் தலை வேற லெவல் ஆக்டிங், ஜிவிஎம் வேற லெவல், மியூசிக் எல்லாமே. அதை விட ஓவர்டேக், ஏன்னா சிம்பு வச்சு அது ஒரு வினைத்தன் வருவையா, தனுஷ் வச்சு இது உண்மையிலேயே ஒரு என்னை நோக்கி பாயம் தோட்டா, இது ஒரு கான்ஃபிடண்டாக சொல்லலாம். உண்மையிலே செகண்ட் பார்ட் வெயிட்டிங், உண்மையிலே செகண்ட் பார்ட் ரொம்ப வெயிட்டிங், செகண்ட் பார்ட் வெயிட்டிங் உண்மையிலே ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். ஜிவிஎம் சாருக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக செகண்ட் பார்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. ஆனால் படம் செம்மையாக இருக்கு, நான் 3 வருஷம் நான் 5 வருஷம் ஒருத்தனை வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம், அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவல். செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க அண்ணன் ஸ்டோரி ரெண்டுத்தையும் சூப்பராக கனெக்ட் பண்ணாங்க. அவன் லவ் ஸ்டோரியும் அவங்க அண்ணன் ஸ்டோரியும் சூப்பராக கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஜிவிஎம் ஸ்டைலில் வித்தியாசமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அங்கங்கே, அப்படி எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா
கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தார். ட்விஸ்ட்டு கொஞ்ச நேரம் இப்படி போகும், அது ஏன் பண்ணான்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் போகும், அது ஏன் பண்ணான்னு அந்த மாதிரி வித்தியாசமாக. ஆ, பிஜிஎம் பாட் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். ஃபைட் சீன்லாம் ஆ சூப்பர், ஆ அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆ சரியான மாதிரி எனக்கு வந்து பாத்து பேச சொல்லுங்க, தல மால்ல போட்டுக்கிறேன் பாக்குறேன். அதுதான் பாத்துட்டு அது அப்புறம் என்ன வேணா கேளுங்க. டோல் போற வந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட், டோல் எல்லாம் போறதவல்ல அதான் சொல்றல. டோல் போடுவாங்க அவங்க சும்மா பொம்மா சேனல் ஜெட்டாக்ஸி போகோ அங்கோமா அந்த மாதிரி பாத்துட்டு வரும். சின்ன மாதிரி பிள்ளை பாக்க இது பாக்கணும்.